இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2021 நடத்துவது தொடர்பாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்துவதற்கான அட்டவணை வெளியிட்டது. இதில் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள், வேட்புமனு பரிசீலனை, வேட்புமனுக்கள் திரும்ப பெற கடைசி நாள், தேர்தல் நாள், வாக்கு எண்ணிக்கை போன்ற தேதிகள் வெளியிடப்பட்டது. வருகின்ற சட்டமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 234 திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிகள் உதவி ஆட்சியர் திருநெல்வேலி, 225 அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி சார் ஆட்சியர் சேரன் மகாதேவி, 226 பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி மாநகராட்சி ஆணையர் திருநெல்வேலி, 627 நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் திருநெல்வேலி, 228 ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் திருநெல்வேலி. இதில் வாக்களிக்க தயார் நிலையில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணிக்கை, வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை தேர்தல் சிறப்பான முறையில் நடத்தும் வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 1924 வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியாளர் விஷ்ணு அவர்கள் தெரிவித்தார். இதில் திருநெல்வேலியில் 408 வாக்குச்சாவடிகள் மற்றும் அம்பாசமுத்திரத்தில் 356 வாக்குச்சாவடிகள், பாளையங்கோட்டையில் 389 வாக்குச்சாவடிகள், நாங்குநேரியில் 395 வாக்குச்சாவடிகள், ராதாபுரத்தில் 376 வாக்குச்சாவடிகள் உள்ளது என அறிவித்தார். தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்கும் வகையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பான நடத்தை விதிமீறல்களை கண்டறியும் பொருட்டு வாகன சோதனை தணிக்கை செய்யும் பறக்கும் படைக்குழுக்கள் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் ஆகியன அமைக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கான அட்டவணை அதன் அடிப்படையில் வேட்புமனு தாக்கல் ஆரம்பம் 12 மார்ச் 2021, வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 19 மார்ச் 2021, வேட்புமனு பரிசீலனை 20 மார்ச் 2021, வேட்புமனுக்கள் திரும்ப பெற கடைசி நாள் 22 மார்ச் 2021, தேர்தல் நாள் 6 ஏப்ரல் 2021, வாக்கு எண்ணிக்கை 2 மே 2021. சட்டமன்ற தொகுதி வாரியான தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் உதவி ஆட்சியர் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி சார் ஆட்சியர் சேரன் மகாதேவி, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி மாநகராட்சி ஆணையாளர் திருநெல்வேலி, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் திருநெல்வேலி, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட பிற்படுத்தல் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலர் திருநெல்வேலி. இந்த தேர்தலுக்கான வாக்களிக்க தயார் நிலையில் உள்ள வாக்குப்பதிவு எந்தெங்கும் எண்ணிக்கை பேலட் யூனிட்டை பொறுத்தளவு 3319, கண்ட்ரோல் யூனிட் 2506, விவிபேட்டை பொறுத்தளவு 2653, வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கையை பொறுத்தளவு தேர்தலை சிறப்பான முறையில் நடத்தும் முறை திருநெல்வேலி மாவட்டத்தில் 1924 வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் உள்ளது. அது சட்டமன்ற தொகுதியாக பார்க்கும்போது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 408 வாக்குச்சாவடி மையங்கள், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி 386 வாக்குச்சாவடிகள், பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி 389, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 395, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி 376, ஆக மொத்தம் 1924 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி 1050 வாக்காளர்கள் ஒரு வாக்குச்சாவடி என்ற நடைமுறை பின்பற்றி தான் இந்த வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் நடத்தை விதிமீறல் மீறல் தொடர்பான புகார்களை
பொதுமக்கள் தெரிவிக்கும் வகைக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் கூடிய கட்டுப்பாட்டு அறை இன்றைக்கு திறக்கப்படும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பாக நடத்திய விதிமீறல்களை கண்டறியும் பொருட்டும் வாகன சோதனை தணிக்கை செய்யவும் பறக்கும் படைக்குழுக்கள் FST மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் SST ஆகியவை இன்றைக்கு அமைக்கப்படும். ஒரு தொகுதிக்கு ஒரு SST ஒரு SST இந்த அடிப்படையில் தான் இன்றையிலிருந்து செயல்படும். பொதுமக்கள் தேர்தல் தொடர்பான நடத்தை விதிமீறல் புகார்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-425-8370 1800-425-8370 அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய 1950-195 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு புகார்களை பதிவு செய்யலாம் என தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.